பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலன் எட்டு பேரை காப்பாற்றி. வேதத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நோவாவின் காலத்திலே நோவா மனைவி அவனுடைய பிள்ளைகள் மூன்று பேர் மருமகள் எட்டு பேரை மாத்திரம் பேழைகளை காப்பாற்றின, மற்றும் முழு உலகமும் அழிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா. அப்ப இங்க பேதுரு எதை குறிப்பிடுகிற பாருங்கள், ஸ்தோத்திரம், நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலன் எட்டு பேரை காப்பாற்றினார். அப்ப நோவா என்ன செய்தார், தனக்காக பேழையை ஆண்டவருடைய நியமனப்படி தனக்காக ஒரு பேழையை மாத்திரம் நோவா உண்டு பண்ணவில்லை. ஒருவரும் அழியக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்கிற நோக்கத்தை உடையவர் ஆண்டவர் அல்லவா. அந்த நோக்கத்தை அறிந்த உணர்ந்த நோவா என்ன செய்தாராம், நீதியை பிரசங்கித்தாராம். அப்ப கவனிங்கள் அன்பானுள்ளே, நோவாவின் தனி சிறப்பு என்ன, பேழையை மாத்திரம் கட்டவில்லை, தன்னை போல பிரணி நேசித்த நோவா செஞ்சார், நீதியை பிரசங்கித்தார். அப்படியானால் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, நோவா நீதியை பிரசங்கித்திருப்பாரனால் நாம் இன்றைக்கு ரட்சிப்பை பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினால் ரட்சிப்பு, தேவனுடைய கிருபையினால் ரட்சிப்பு, கிருபையினால் ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு மனிதன் உணர்கிற போது நான் பாவிதான், என்னை மன்னியும், என் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே, ஆகவே என்னை தயவாய் மன்னியும், மனமிறங்கி என்னை மன்னியும் என்று ஒரு மனிதன் மனதார மனதுருகி மன்னிப்பை வேண்டுகிற போது தேவன் மன்னிப்பை கிருபையாய் அருளுகிறார் அல்லவா. ஆகவே நோவா என்ன பிரசங்கித்தார், நீதியை பிரசங்கித்தார். இன்றைக்கு நீங்கள் நான் எதை பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பை பிரசங்கிக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பிரசங்கிக்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஊழியர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய வேண்டும் என்ற நியதி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள், ஒரு வியாபார செய்கள் தங்கள் சேர்ந்த ஒரு வியாபாரிகளுக்கு சொல்லலாம், படிக்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லலாம், யார் யார் எந்தெந்த ரீதியிலே நம்ம எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறோமோ அந்தந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்கள் அவர்களுக்கும் நோவாவை போல, நோவா நீதி பிரசங்கித்த போல நாமும் தேவனுடைய இலவசமான ரட்சிப்பை பிரசங்கிக்க வேண்டும். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று எண்ணுகிற அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் வாயை பொத்திக்கொண்டு சோத்திரம் நான் ரட்சிக்கப்பட்டது போதும் என்று வாழாவா இருந்துவிட்டால் சோத்திரம், அப்போ நியாய தீர்ப்பிலே மற்றவர்களுக்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது வரும். அப்ப கவனிங்கள் சோத்திரம், நோவா அறிந்து உணர்ந்தவர், நிச்சயமா ஜலப்பெயர் வரப்போகிறது, உலகம் அழிக்கப்பட போகிறது, அங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு விளங்க போகிறது, பேழல சோத்திரம் தப்பிக்க மட்டும் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அறிந்தவன் உணர்ந்தவன் நோவா என்ன செய்தாராம், நீதியை பிரசங்கித்தாரா. அப்படியானால் இதிலிருந்து நாம் உணர்த்தப்படுகிற காரியம் என்ன, வசனத்தை கவனிக்கிறவர்களே, நீங்களும் நானும் சரியாய் முறையாய் சோத்திரம் தேவ நீதியின்படி ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்றிருக்கிற நாம் ரட்சிப்பை நிச்சயத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயத்தை நம்மால் இயன்ற அளவு
நம்மால் யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு நேரடியாகவோ போன் மூலமாகவோ தேவனுடைய ரட்சிப்பை பாவ மன்னிப்பை அறிவித்து ஆக வேண்டும். அப்ப நோவா அதை செய்தார் என்றால் இன்றைக்கு வாழ்ந்து நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். அதை செய்கிற பொழுதுதான் கவனிங்கள் சோத்திரம் எழுப்புதலும் வரும், கர்த்தருடைய வருகையும் வரும். எப்பொழுது எழுப்புதல் வரும், எப்பொழுது கர்த்தருடைய வருகை வரும்? ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை நிச்சயத்தோடு வாழ்ந்து ரட்சிப்பை நிச்சயத்தை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது, சாட்சியாக அறிவிக்கும் பொழுது, நான் ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன், என் உறவுகளே சிநேகிதர்களே நீங்களும் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசம் பாவத்தை மன்னிக்கிறார், பாவம் மன்னிப்பு தருகிறார், ரட்சிப்பை விடுதலை தருகிறார் என்று நீங்களும் நானும் நாவாய் போல பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கம் என்றால் மேடை போட்டு பெரிய அளவில் பிரசங்கிக்க வேண்டும் என்பது அல்ல. தாராளமாக நீங்கள் போன் வழியாக ஒவ்வொரு இருவர்களுக்கும் உங்களுக்கு என்றவர்களுக்கு போன் வழியாக சொல்லலாம், தப்பில்லை. சோத்திரம் நேரில் சந்திக்கும் போது சொல்லலாம், தப்பல்ல. அப்ப நோவாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, பிரசங்கித்திருக்கிறார் கும்பலாக கூட்டி, ரைட். அப்ப இன்றைக்கும் கும்பலாக கூட்டினால்தான் நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தனித்தால் ஊழியம் தான் மிக மிக மேன்மையான ஊழியமாக கருதப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நாளில் இந்த வேளையிலும் சோத்திரம் ஐயா, கர்த்துடைய எழுப்புதலுக்காக கர்த்துடைய வருகைக்காக விருப்பமாய் ஆயத்தமாய் காத்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, உணரங்கள் தயவு செய்து நோவாவை போல கர்த்துடைய ரட்சிப்பை, தேவனுடைய சத்திய சுவிசேஷத்தை, தேவன் கிருபையாய் ஈவாய் அருள விரும்புகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஜனங்களுக்கு தயவு செய்து பிரசங்கிங்கள். அப்பொழுதுதான் நிச்சயமாய் எழுப்புதலும் வரும், கர்த்தருடைய வருகையும் வரும். அதைத்தான் பேதுருங்க திட்டமாய் தெளிவாய் உணர்த்திருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களால் இயன்ற வரையில தேவனுடைய சத்தியத்தை சாட்சியாய் அறிவியுங்கள். அப்பொழுது நீங்களும் தேவனுடைய எழுப்பலை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவனுடைய வருகைக்கும் ஆயத்தமாவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அமேன். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.